வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பேசிக்கலி வாட் ஐம் சேயிங் இஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அசத்தனான ட்ரிக் தான் நண்பா, ஆனால் ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப் தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்க்குறீங்களா? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் தான், டெலிட்டான ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இப்போ நீங்களுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட நல்ல நல்ல மெமரிஸ்லாம் இருக்கும், சைல்டுஹுட் ஃபோட்டோஸ், தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஃபோட்டோ, இந்த மாதிரி நல்ல நல்ல மெமரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். பட் சின்ன குழந்தைங்களை கொடுத்தோ இல்லை ஃபோன் நம்ம ஏதோ யூஸ் பண்ணியோ இல்லை நம்மளே கோவத்தை ஏதோ டெலிட் பண்ணியோ, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்காக யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது. எல்லா வீடியோலும் மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படியே தான் சொல்லுவாங்க. எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலுமே நிறையா ஆட்ஸ், அந்த மாதிரி இன்டர்நெட், அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோ ரிகவர், டிஸ்க் ரிகவர், அந்த மாதிரி ஊர்பட்ட ஆப் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்கை வச்சு நம்ம எல்லா ஃபோட்டோஸையும் ரிகவர் பண்ணுறோம். அதுவும் எவ்வளோ நேரத்தில்? ஒன் மினிட் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 30 செகண்ட்ஸில் ரிகவர் பண்ணிடலாம். வாங்க டியூட்டோரியல் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் ஃபோன்லேயும் பேசிக்காக ஒரு ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் வச்சுருப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் போய் கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் நான் எதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலையபிளாக இருக்கும். ஸோ இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலையபிளான ஃபைல் மேனேஜர். ஸோ இதில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. நான் உங்களுக்கு இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா, இது நெசசரியாக இன்ஸ்டால் பண்ணுங்கிறது கிடையாது, நீங்கள் ஃபைல் மேனேஜரே போய் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வைடாக ப்ராடாக ஈஸியாக தெரியும் நம்மளுக்கு, அவ்வளோதான். ஸோ இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஸ்பிளேன்னு போய்க்கோங்க. அதில் ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ் யா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் யா, அதில் போயிட்டிங்கன்னா எப்பயுமே எல்லா ஃபைல் மேனேஜர்லையும் டிசிஐஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த டிசிஐஎம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த தம்ப்நெயில லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை வந்து ரீநேம் பண்ணால் மட்டும் நீங்கள் போதும். ஓ, டெலிட்டட் ஃபைல்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரீநேம் பண்ணிட்டா அதா டெலிட்டட் ஃபைல்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த டெலிட்டட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3200 ஃபோட்டோஸ் வந்து என்னோடய டெலிட்டஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிட்டட் ஃபோட்டோஸ் எல்லாமே ஈஸியாக ரிகவர் பண்ணிக்கலாம் எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல்.